மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக 98 குடும்பங்களைச் சேர்ந்த 361 நபர்கள் பாதிக்கப்பட்டு 4 இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு மாவட்டத்தில் 5700 ஏக்கர் வயல் நிலங்கள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளது என மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டான்லி டிமேல் தெரிவித்தார். மன்னார் மாவட்ட செயலகத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் மாவட்டத்தில் இரவு முழுவதும் பெய்த மழை காரணமாக மாவட்டத்தின் பல கிராமங்கள் வெள்ளநிலைக்குட்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் புழுதி வேளாண்மையில் ஈடுபட்டிருந்த பல வயல் நிலங்கள், குறிப்பாக மாந்தை வெஸ்ட் பிரதேச செயலகத்தில் 2580 ஏக்கர், முசலி பிரதேச செயலகத்தில் 990 ஏக்கர், நானாட்டான் பிரதேச செயலகத்துக்கு 1080 ஏக்கர், மன்னார் நகர பிரதேசத்தைச் சேர்ந்த 560 ஏக்கர், மொத்தமாக 5700 ஏக்கர் வயல் நிலங்கள் முட்டாக நீரில் மூழ்கியுள்ளன. இதே வேளையில் நாங்கள் வெள்ள அனர்த்தம் காரணமாக மன்னார் வலயத்துக்குட்பட்ட பிரதேசத்தில் 13 பாடசாலைகள் நாங்கள் மூடியுள்ளோம். அதேபோன்று மடு வலயத்துக்குட்பட்ட 2 பாடசாலைகளை மூடியுள்ளோம். 4 பாடசாலைகளில் நாங்கள் தற்போது இடம்பெயர்ந்த மக்களை இடைத்தங்கள் முகாம்களாக நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கின்றோம். தற்போது எழுத்தூர் இடைத்தங்கள் முகாமில் 41 குடும்பத்தைச் சேர்ந்த 162 நபர்கள், சவுத் பார்க் கிராமத்தில் 3 குடும்பங்களைச் சேர்ந்த 12 நபர்கள், விடத்தல் தீவு கிழக்கில் 4 விடத்தல் தீவு பாடசாலையில் 4 குடும்பங்களைச் சேர்ந்த 16 நபர்கள், தலைமன்னார் பியரில் 33 குடும்பங்களைச் சேர்ந்த 101 நபர்கள், தலைமன்னார் கிராமத்தில் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 25 நபர்கள், செல்வன் நகர் கிராமத்தில் 10 குடும்பத்தைச் சேர்ந்த 45 நபர்களாக, 98 குடும்பங்களைச் சேர்ந்த 361 நபர்கள் தற்போது 1 மணி வரை இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை நாங்கள் சுகாதார திணைக்களத்தின் உதவியுடன் சுகாதார நடைமுறைகளுக்கு ஏற்ப பிரதேச செயலகங்கள், அந்தந்த பிரதேச செயலகங்கள் பராமரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாவட்டத்தில் பல கிராமங்கள் இவ்வாறு வெள்ள நிலைமையை எதிர்நோக்கியுள்ள போதிலும் அவர்கள் இடம்பெயர்ந்து முகாம்களுக்கு வருகை தராமல் தற்போது நண்பர்கள் உறவினர்கள் வீட்டில் தங்கியிருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் நகரசபை, பிரதேச சபை, பிரதேச செயலகங்கள், மாவட்ட செயலகம், நீர்ப்பாசன திணைக்களம் போன்ற திணைக்களங்களோடு நிறுவனங்களோடு இணைந்து நாங்கள் நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்ற போதிலும் மழை தொடர்ச்சியாக பெய்யும் இடத்தில் இது எங்களுக்கு ஒரு சவாலாகவே இருக்கும். தொடர்ச்சியாக மழை பெய்வதற்கான எதிர்வு கூறல்கள் தெரிவிக்கப்பட்டிருப்பதனால் பொதுமக்கள் அவதானத்தோடு இருப்பதுடன் இரவு வேளைகளில் அதிகமான மழை பெய்யும் பட்சத்தில் கிராம அலுவலர்களோடு தொடர்பு கொண்டு அருகில் உள்ள இடைத்தங்கள் முகாம்களில் தாங்கள் சென்று தங்களுக்கான பாதுகாப்பை தேடிக்கொள்ள முடியும். கிராம அலுவலர்கள் ஊடாக பிரதேச செயலாளருக்கு எங்களுடைய மாவட்ட செயலக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திற்கு நீங்கள் உடனடியாக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும்.